பாண்டு குறித்து சொல்றீங்க இல்லையா, 2018 ஆண்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாண்டுங்கிறது 130,000 கோடின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. ஆனா பெட்ரோல் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு அது விலையேற்றத்தின் மூலமாக வரி வருவாய் மூலமாக கிடைக்கிற தொகை ஒவ்வொரு ஆண்டும் 160,000 கோடிக்கு மேல கிடைக்குது இல்ல. ஆனா நம்ம எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுக்கற பாண்டு மூலமா நம்ம 2023 ஒரு தொகை கொடுக்கணும், 2024 ஒரு தொகை கொடுக்கணும், 2026 ஒரு தொகை கொடுக்கணும்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்வளவு தொகை கொடுக்கறோம்னு பிரிச்சிருக்கிறோம். மொத்த பாண்டோட தொகையே 130,000 கோடி. ஆனா நாம இந்த பொருட்களுக்கான வரி விதிக்கிறது மூலமா கிடைக்கக்கூடிய தொகை ஆண்டுக்காண்டு 160,000 கோடி கிடைக்குது. ஒரு முறை 130,000 கோடி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு ஆண்டு 160,000 கோடிக்கு மேல நம்ம மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறது நியாயமா? 130,000 கோடி பிளஸ் ஒரு 7 ஆண்டுகள் 70,000 கோடி எடுத்தீங்க, 2 லட்சம் கோடி கிட்ட நம்ம வட்டி பிளஸ் அசல் வரி வசூலிச்சது மூலமாகவே அடைச்சிட முடியும்னா அப்போ ஒவ்வொரு ஆண்டும் வரி வசூலிக்கிறது எங்க போதுன்னு கேள்வி இருக்கு. நான் உங்களுக்கு அதை சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கு ஏன்னா நம்ம போட்டிருக்கிற இந்த வரி வருவாய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எல்பிஜியில வரக்கூடிய வரி வருவாய் மிக மிக குறைவானது. ஆனால் பெட்ரோல் கிராஸ்ல வரக்கூடிய வரி வருவாய் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய் கிட்டத்தட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க சொல்லக்கூடிய ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ்ல வந்து நீங்க கடனை திருப்பி கொடுக்க முடியாது. அதனுடைய நீங்க பட்ஜெட் அலோகேஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 7 ஆண்டுகளில் வரப்பட்ட ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து உள்கட்டமைப்புகளை வசதி பெருக்குவதற்காக இதனுடைய நீங்க நான் சொல்றேன் 2018 19 பட்ஜெட்ல எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.5 லட்சம் கோடி ரூபாய் பொருமானம் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. கலெக்ட் பண்ணது 21 லட்சம் கோடி ரூபாய் அந்த 7 ஆண்டுகள். நான் சொல்றது இந்த 3 வருஷம், அதுக்கு முன்னாடி 2 வருஷம் எடுங்க, இப்ப இந்த வருஷம் அலோகேஷன் எடுங்க, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கே 1,03,000 கோடி ரூபாய் நம்ம வந்து இது போடுறதுக்கு ரோடு போடுறதுக்காக கொடுக்குறோம். இதெல்லாம் யார் கொடுக்கறது? அந்த ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ்ல இருந்து வர பணம், அதை தூக்கி கடனை திருப்பி கொடுக்கறேன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா அது பிஸ்கல் கணக்குல வரும். சார், அது ஒரு வருஷத்திலேயே கொடுக்க வேண்டியது இல்லைல்ல. ஒரே வருஷத்துல கடன் பத்திரங்களுக்கான காசை கொடுங்க, ஒரே வருஷத்துல வட்டியை கட்டுங்கன்னு எண்ணெய் நிறுவனங்கள் கேட்கல. நாம போட்டிருக்க அக்ரிமெண்ட் படியே 23ல கொஞ்சம் கொடுக்கறோம், 24ல கொஞ்சம் கொடுக்கறோம், 26ல கொஞ்சம் கொடுக்கறோம் தானே நாம ஒத்துட்டு இருக்கோம். ஒரே வருஷத்துல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாம வசூலிக்கிறது அதை விட அதிகமா தானே வசூலிக்கிறோம். கரெக்டுங்க, அதுதான் சொல்றேன். எல்பிஜி நேல் வரக்கூடிய டாக்ஸ் வந்து பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க சமையல் எரிவாயை பத்தி பேசுறதுனால பெட்ரோல் டீசல்ல வரதுல 2016 ராஜ்யசபால திரு அருண்ஜேட்லி அப்போதைக்கு என்ன சொன்னார், 14 எனக்கு வந்து இன்டர்நேஷனல் க்ரூட் பிரைஸ் குறைஞ்சது, நாங்களும் பெட்ரோல் பிரைஸ் எல்லாம் குறைச்சோம், அதற்குண்டான பலனை இதை வந்து என் கஸ்டமருக்கு கொண்டு செல்வதற்கு எந்த இண்டஸ்ட்ரீஸும் தயாராக இல்லை, அவர்கள் அந்த லாபத்தை அவர்களே எடுத்துக்கொண்ட பார்த்த போது நான் ஏன் அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1 ரூபாய் இருந்த ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ் கடந்த 10 வருடங்கள் இருந்து 2016 நீங்க சொல்ற புள்ளி விவரங்கள் ரோடு வளர்ச்சி எல்லாத்தையும் தாண்டி சாமானிய மனிதனா ஒரே ஒரு கேள்விதான். 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரும் கேஸ் வாங்கி சமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரும் கேஸ் வாங்கி சமைக்க வேண்டிய தேவை இருக்கு, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவரும் கேஸ் வாங்கி சமைக்க வேண்டிய தேவை இருக்கு. 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் அதுக்கு குறைவாக சம்பாதிக்கக்கூடியவர், 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர் ஒரு மாசத்துக்கு 900 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்கி சமைக்க முடியுமா? குடும்ப செலவுல ஒரே ஒரு என்டிட்டிக்கு மட்டும் ஒரே ஒரு செலவுக்கு மட்டும் 900 ரூபாய் அவர் கொடுத்து செலவு பண்ணி 24 ரூபா தான் அதுலேருந்து மானியம் கிடைக்குங்கிறது ஒரு சாமானிய மனிதன். நீங்கள் வந்து பொருளாதார நிபுணரெல்லாம் தள்ளி நின்று நீங்கள் யோசிங்க. ஒரு சாமானிய மனிதராக 10,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவரால் 900 ரூபா செலவு பண்ண முடியுமா? 15 நாளில் 2 முறை ஏறுது, 1 மாசத்துக்குள்ளே ஏறுது. ஆனால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தோடு நடக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஏறவே இல்லை. ஏன் ஏறலை? எலெக்ஷன் நடந்தா ஏறல, ஏன் ஏறல? ஏன் அங்க ஏறாம இருக்கு? எப்படி ஏத்தாம பாத்துக்க முடியுது?